ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். இன்னைக்கு செட்டியார் கிச்சனில் முட்டைக்கோஸ் குருமா செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் குருமா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். முட்டைக்கோஸ் வந்து 150 கிராம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு, சிறிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் போதும். இது டேஸ்ட்டுக்காக தான், அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி சிறிய தக்காளியாக ஒன்று, அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். தேங்காய் சிறிய மூடி ஒன்று, அதை கீறி எடுத்து வச்சுருக்கேன். அடியில் ப்ரௌன் போர்ஷனாக இருக்கிறத நம்ம சீவி எடுத்துடலாம். அப்போ தான் குருமா நல்லா வெள்ளையாக வரும். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு 2 மிளகாய். பச்சை மிளகாய் காரந்தான், மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம், அதனால் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு 3, இது சேர்த்து அரைச்சா குருமா கொஞ்சம் கெட்டியாக வரும். தாளிக்கிறதுக்கு சிறிய இலை 1, பட்டை சிறிய துண்டு 1. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், ஜீரகம், சோம்பு, கசகசா, தேங்காய் எடுத்து வச்சது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இலையும் பட்டையும் அதில் போட்டு தலைச்சிக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு ரெண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஓரளவு வதங்கினதும் கருவேப்பில நறுக்கி வச்சுருக்க 1 தக்காளி, அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தீயை சிம்லே வச்சுட்டு வதக்கி விடுங்க, இல்லாட்டி கலர் மாறிடும் முட்டைக்கோஸ்லாம். முட்டைக்கோஸ்னாலே எல்லாரும் பிடிக்கல வேண்டாம் அப்படிம்பாங்க, ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, அடை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு மூடி வெயிட் போட்டுருங்க. 1 விசில் இருந்தால் போதும், நல்லா வெந்து வந்துடும். ஒரு விசில் வச்சு முடித்தாச்சு. இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் குருமா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். முட்டைக்கோஸ் குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். முட்டைக்கோஸ் வேண்டாங்கிறவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.